சகோதரர் வீசா அவர்கள் தொழுகையில் உள்ள ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறார்கள் தொழுகையில் இமாம் அஹம்துசுராவை ஓதுவார்கள் பின்னால் பின்பற்றி தொழக்கூடிய மக்கள் இமாம் அலஹம்து சுராவை ஓதும்போது அவர்கள் மனதுக்குள் அலக்துசுராவை ஓத வேண்டுமா அல்லது இமாம் ஓதும்போது ஓதாமல் அமைதியாக இருக்க வேண்டுமா இதில் முஸ்லீம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எது சரியான நபிமொழி அடிப்படையில் உள்ள செயல் என்று சகோதரவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் மக்களிடம் கொஞ்சம் கரு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது ஒரு சாரார் அல்ஹம்து சூராவை இமாம் சத்தம் போட்டு ஓதும்போது பின்னால் தொழக்கூடியவர்கள் மௌனமாக இருக்க வேண்டும் அல் இமாம் ஓதுவதை கவனிக்க வேண்டும் என்ற கருத்துடைய ஒரு சாரார் இருக்கிறார்கள் இன்னொரு சாரார் இல்லை அல்ஹம்து சுரா ஓதாவிட்டால் தொழுகையே இல்லை அதனால் இமாம் ஓதும்போது நம்ம என்ன செய்யணும் மனசுக்குள்ள அலம் துசுறாவை மட்டும் ஓதிக்கலாம் இமாம் சத்தம் போட்டு ஓதினாலும் நம்ம பின்ப பின்பற்றி தொழக்கூடியவர்கள் மனதுக்குள் நாம் அல்ஹம்து துசுறாவை ஓதிக்கொள்ளலாம் அல்லது இமாம் வந்து கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம அலுமுசுரா ஓதிக்கிடலாம் என்று அடிப்படையில் இமாம் சத்தம் போட்டு ஓதுனாலும் பின்பற்றி தொழக்கூடிய பல பேர் அலுமுது சுராவை ஓதுகிறார்கள் இப்போ இந்த பிரச்சனையில் எப்படி நாம் இதை அணுகுவது இதுக்கு சரியான நபிமொழி என்ன சொல்கிறது என்று சகோதரர் விசா அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே முதலாவது இது கருத்தொர்பான சட்டம்தான் நம்ம குரான இசை ஃபாலோ பண்ணக்கூடிய அறிஞர்கள் ஒரு சில பேர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில பேர் அதுக்கு மாத்தமாக இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்ம குரான் இசை பார்க்கும்போது ஷேக் அல்பானி இமாம் இபுனு தைமியா இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஹதீஸுக்கு மிக நெருக்கமான கருத்தாக இருக்கிறது இவங்க சொல்லக்கூடிய ஃபத்துவா இந்த பிரச்சனையில் எப்படின்னு சொன்னால் இவங்க முத ஆதாரம் காட்டுறாங்க ஆலமின் திருமறை குரானில் கூறுகிறான் இதா குரியல் குரான் ஃபஸ்தமி அவுல் அஹுவான்னு சீது குரான் உங்களுக்கு ஓதி காமிக்கப்பட்டால் அதை நீங்கள் அஹுவா அனுசித்து அதை செவிதாழ்த்தி கேளுங்கள் வாய் மூடி மௌனமாக அமைந்து விடுங்கள் வாய் மூடி மௌனமாக இருந்து விடுங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள் இது திருமறை குரானுடைய வசனம் அப்ப குரான் செய்யணும் குரான் ஓதப்பட்டால் அன்சித்து வாய மூடிடணும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்று இரண்டு கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இமாம் வந்து சூராவை சத்தம் போட்டு ஓதுறாருன்னா பின்பற்றி தொழக்கூடியவர்கள் அவங்க மனசுக்குள்ளே ஓதுனாங்கன்னா இவங்க வாய் மூடி இருக்கலை இந்த ரெண்டு கட்டலையும் மீறுறாங்க என்ன கட்டலை இமாம் ஓதுற செவிதாழ்த்தையும் கேட்கலை இன்னொன்று அவங்க மௌனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதையும் அவங்க மீறுறாங்க அப்போ இது வந்து குரான் வசனத்துக்கு முரணாக போய் விடுகிறது இமாம் சத்தம் போட்டு ஓதுறதே எதுக்கு இமாம் வந்து எதுக்கு சத்தம் போட்டு ஓதுறாரு அவர் தனக்கு ஓதுக்குறதுன்னா மனசுக்குள்ளே ஒதுக்கிடுவார் எதுக்கு சில தொழுகைகளில் சத்தம் போட்டு ஓதணும்னு சொல்லப்பட்டிருக்கு பின்னால் உள்ளவங்க கேட்கணுங்கிறதுக்காக அவர் சத்தம் போட்டு ஓதுறாரு அப்போ அவர் சத்தம் போட்டு ஓதும் போது நம்ம மனசுக்குள்ளே ஓதிக்கிட்டு இருந்தோம்னா அது எப்படி அது முறையா இது இந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் தவறா போகுது ஒன்று இரண்டாவது ரசூல்லாஹி அவர்களும் சொன்னார்கள் இன்னமா ஜுல இமாமுல் யுத்தம் இமாம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதெல்லாம் அவரை பின்பற்றுவதற்காகத்தான் அவர் தக்பீர் சொன்னால் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் வ இதா கர அவர் ஓதினால் அனுசித்து நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருந்து விடுங்கள் நபிகளாருடைய அதீஸ் ஐ முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுவும் என்ன சொல்கிறது இமாம் ஓதிவிட்டால் நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருந்து விட வேண்டும் அப்ப இந்த குரான் இந்த ஹதீஸ் இந்த ரெண்டுமே இமாம் ஓதினால் நாம் விட வேண்டும் வாயை திறக்கக்கூடாது கூடாது அதை கவனமாக கேட்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறது இப்பின்னால் உள்ளவர்கள் ஓதக்கூடாது அதுக்கு முரணாக இந்த குரான் அதிசர்களும் இருக்கிறது ஒன்று அப்ப இந்த கருத்துடையவர்கள் ஏன் இப்படி செய்கிறாங்க அல்ஹம்து சுரா மட்டும் சத்தம் போட்டு ஓதிக்கரலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏன் எந்த அடிப்படையில் செய்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குது உபாதத்து முனு சாமி தௌ அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அதுல எப்படி வருதுன்னா லா அல் இமல்லம் யக்ராபி ஃபாத்தியத்தில் கித்தாப் அல்துராவை ஓதாதவருக்கு தொழுகையே இல்லை அல்ஹம்து சுராவை ஓதாதவருக்கு தொழுகையே இல்லை என்று ஒரு சில அதிசுகள் புகாரி முஸ்லீம்ல வருகிறது இதை எடுத்துக்கொண்டு இந்த சகோதரர்கள் அப்போ அல்ஹம் துஸ்வரா ஓத தொழுகை இல்லையே இமாம் தானே ஓதுறார் சத்தம் போட்டு அப்போ நம்ம ஓதாம இருந்தால் நம்ம தொழுகை எப்படி ஏற்றுக்கிறப்படும் என்ற அடிப்படையில் இதை பார்க்கிறார்கள் ஆனால் இந்த பார்வை தவறு எந்த அடிப்படையில் தவறு அது வந்து நம்ம தனியா ஓதக்கூடிய தொழுகையில தான் இந்த அதிசு பொருந்தும் தனியா ஓதுமோ அல்ஹம் துஸ்வரா ஓதாம நம்ம தொழுதுட்டோம்னா அப்போ நம்ம ஓதுனவங்களுடைய சட்டத்தில் வரமாட்டோம் நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்ட அதிசு தான் இது இமாம் சத்தம் போட்டு ஓதுறது எதுக்கு தானே ஓதுறாரு இமாம் சத்தம் போட்டு ஓதுறது எதுக்கு தானே அப்போ இமாம் ஓதும் போது நம்ம என்ன ஓதணுமா அது மார்க்கத்தில் கிடையாது அவர் ஓதுற நம்ம கவனிக்கணும் அப்போ இந்த ஹதீஸ் அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டதை தவிர இமாம் சத்தம் போட்டு ஓதும் போது உள்ள நிலையில உள்ள நிலையில இந்த அதீஸை நம்ம என்ன செய்யக்கூடாது பொருத்தக்கூடாது ஒன்று இன்னொன்று ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது அதையும் இந்த கருத்துடையவர்கள் ஆதாரமாக காட்டுறாங்க அது என்ன ஹதீஸ்ன்னா இதே உபாதத்து சாமி லலி அல்லா வன் அவங்க அறிவிப்பதாகத்தான் வருகிறது ரசூலுல்லாயி சல்லாசவங்க ஒரு முறை ஃபஜர் தொழுது விட்டு சஹாபாக்களிடம் நபி அவர்கள் கேட்கிறார்கள் எனக்கு பின்னால் நீங்கள் ஓதினீர்களா ஏன்னா எனக்கு தொழுகையில் டிஸ்டர்பாக இருந்துச்சு எனக்கு பின்னால் நீங்கள் என்ன செஞ்சீங்க ஓதுனீங்களா ஆமாம் அல்லாவிந்தோதுன்னு நாங்கள் உங்களுக்கு முன்னாடி ஓதணும் அப்போது நபி அவர்கள் சொன்னார்களாம் ஹதீஸ் அந்த அறிவிப்பில் வருகிறது நீங்கள் அல்ஹம்து சூராவை தவிர்த்து மற்ற எதையும் நீங்கள் ஓதாதீங்க ஏன்னா அலமந்து சூராவை ஓதாவிட்டால் தொழுகை இல்லை அதனால் ஓதுறதா இருந்தால் அலும்துறாவை மட்டும் ஒதிக்கோங்க நான் சத்தம் போட்டு ஓதுனாலும் எனக்கு பின்னால் நீங்கள் தொல்லக்கூடியவர்கள் ஃபஜர் தொழுகாது அப்போ இமாம் சத்தம் போட்டு தானே ஓதிருப்பார் நபிசு சத்தம் போட்டு தானே ஓதிருப்பாங்க அந்த நேரத்தில் சொன்னாங்களா ஓதுறதா இருந்தால் அலுவை மட்டும் நீங்கள் சத்தம் போட்டு ஒதிக்கோங்க ஏன்னா அதை ஓதாதவங்களுக்கு தொழுகை இல்லை வேற எந்த சுறாக்களையும் நீங்கள் ஓதாதீங்க இமாம் ஓதுனா அமைதியாக கேளுங்க இப்படி ஒரு அறிவிப்பு இருக்குது உண்மையில் இந்த அறிவிப்பு சரியாக இருந்தால் கண்டிப்பாக இதுதான் சட்டம் இந்த அறிவிப்பு இந்த ஹதீஸ் ஐகாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக இதுதான் அந்த அதிசய அடிப்படையில் நம்ம இமாம் சத்தம் போட்டு ஓதனாலும் அலும் மட்டும் நம்ம பின்னாடி உள்ளவங்க ஓதிக்கணும் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் ஏன்னா தெல்ல தெளிவாக இருக்குது சத்தம் போட்டு ஓதுகிற தொழுக அதில் நபியவர்கள் வேறு எதையும் ஓதாதீங்க அலும் சுறாம மட்டும் ஓதுங்க அப்படின்ட்டு தெல்ல தெளிவாக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் ஷேக் அல்பாடி அடி தைமியா போன்ற அறிஞர்கள் இதில் உள்ள குறை என்னங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க என்ன குறை என்றால் இதில் மக்குஹோல் என்பவர் இடம்பெறுகிறார் இந்த அறிவிப்பில் மக்கௌல் என்பவர் இடம்பெறுகிறார் அந்த மக்கோஹல் முதல்லிஸ் இருட்டடிப்பு செய்யக்கூடியவர் அதாவது தனக்கு நேரடியாக இந்த அதிசை ஆற்றை கேட்டாரா அவரை சொல்லாம என அவருக்கு அறிவிச்சவர்கிட்ட இருந்து இவர் என்ன செய்வார் அறிவிப்பார் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடியவர் இது பொய்யில் வராது உதாரணத்துக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னாரும்பார் அப்துல் ரஹ்மான் இவர்கிட்டயா சொன்னார் இவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார் அப்து ரஹ்மான் அப்துல் அப்துல் காதரை விட்டுட்டு அப்துல் ரஹ்மான் சொன்னார் அப்படின்ட்டு அறிவிப்பார் இந்த மாதிரி தான் இருட்டடிப்பு வேலை ஹதீஸ் கடையில் சொல்றாங்க இந்த வேலையை செய்யக்கூடியவங்க ஹதீஸ் அறிவிச்சா எப்ப ஏத்துக்கலாம் நான் கேட்டேன் அப்துல் ரஹ்மான் எனக்கு சொன்னாரு அப்துல் ரஹ்மான் நான் கேட்டேன் இப்படிப்பட்ட வார்த்தையை தான் அதை ஏத்துக்கிறப்படும் அப்படி சொல்லாம அப்துல் ரஹ்மான் சொன்னார் யாருக்கு சொன்னாரு ஏன்னா இந்த வேலையை செய்கிறவங்க இப்படி சொன்னாங்கன்னா அப்போ நான் கேட்டேன் எனக்கு சொன்னார் என்ற வார்த்தையை உங்கள் தெளிவாக சொல்லணும் ஆனால் மக்குகள் என்பது இந்த வேலையை செய்யக்கூடியவர் இந்த அறிவிப்பில் அவர் எங்கேயுமே என்ன செய்யலை அவர் வந்து மஹமூது புனூர் ரபிய ரஜியல்லா அவன்ஹூ இருந்து இந்த அதிச அறிவிக்கிறாங்க மஹமூது புனூர் ரபியை உபாதத்து புனு சாமி கிட்ட இருந்து அறிவிக்கிறதாக வருகிறது இந்த மக்குகள் மஹமுது ரபியா எனக்கு சொன்னார் அப்படின்னு அறிவிக்கிறாரா அல்ல மகமூது புனூர் ரபியிடம் நான் நேரடியாக கேட்டேன் என்று அறிவிக்கிறாரா நேரடியாக கேட்டேன் எந்த வாசகத்தையும் சொல்லலை அப்போ இது என்னது இதன் காரணத்தால் இது வந்து முறிவு ஏற்பட்டிருக்கு டவுட் வந்துருச்சு லைஃப் ஆகுது ஒன்று இன்னொன்னு அந்த இடையில உள்ளவர் விட்டு தான் அறிவிக்கிறாருங்கிறது வேற அறிவிப்புகளில் தெளிவாகுது வே இதே அறிவிப்பு வேற வேற ஹதீஸ் நூல்களில் வரும்போது மஹமூது மஹமூத் ரபிக்கும் இடையில நாஃபிய பின் மஹமூத் என்பவர் இடம்பெறுகிறார் இதே அறிவிப்பு வேற வேற ஹதீஸுகள்ல நாஃபி பின் மஹமூத் என்பவர் இடம்பெறுகிறார் அப்ப நமக்கு விளங்கிடுச்சா அப்ப இவர் விட்டு தான் அறிவிக்கிறாரு சரி இந்த நாஃபி பின் மஹமூத் நல்லவராக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் நல்லவரா நாஃபி பின் மகமூத் நம்பகமானவரா இல்லையா என்பது நமக்கு என்ன செய்யாது தெரியாது அப்போ அது ம ஒரு ஆள் இடையில் விடுபட்டுருக்காருங்கிறது ஹதீஸ் துறை சார்ந்தவர்கள் வேறு வேறு அறிவிப்புகளை பார்த்து என்ன செய்கிறாங்க உறுதிப்படுத்துகிறாங்க அதை நம்ம தெரிகிறோம் இது மாதிரியான குறைகள் அந்த அறிவிப்புகளில் இருக்கிறனால அது தொடர்பு முறிஞ்ச செய்தியாகி விடுகிறது இது போக கருத்து ரீதியிலையும் அதில் பிழை எப்படி கருத்து ரீதியில் பிள்ள உபாதத்து குணு சாமி திரு அலியல்லா அவங்ககிட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய மிகச்சரியான எந்த குறையும் இல்லாத புகாரி முஸ்லீம் உடைய பல அறிவிப்புகள் எப்படி வருதுன்னா நபி பொதுவாக இப்படி தான் வருது எப்படி அலுந்துசரா ஓதாதவர்களுக்கு எந்த தொழுகையும் இல்லை அப்படின்னு தான் வருது ஆனால் இந்த இது உபாதத்தினு சாமி வழியாக தான் வருது இது எப்படி வருது சம்பவத்தையே மாற்றி துறையில் சத்தம் போட்டு ஓதுனாங்க அப்போ பின்னாடி உள்ளவங்க சத்தம் போட்டாங்க அந்த நேரத்தில் நபி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்க இதெல்லாம் வந்து சையான அறிவிப்பில் இல்லை லைஃபான இந்த அறிவிப்புகளில் தான் வருது அப்போ இதை பார்க்கும்போதும் அந்த சையான அடிப்படையில் இந்த ஹதீஸ் வரலை ஏதோ ஒரு சில மாற்றங்கள் தவறுதலாக ஏற்பட்டிருக்கிறது இவ்வளவு காரணங்கள் இருக்கிறனால அந்த கருத்து தவறான கருத்து இமாம் சத்தம் போட்டு ஓதும்போது நம்ம மௌனமாக கேட்க வேண்டும் அல்ஹம்துஸ்வரா அவர் ஓதுவதே நமக்கு போதுமானது அவர் ஓதிவிட்டால் அதை நாம் கேட்டால் அல்ஹம்து அல்ஹம்துஸ்வரா ஓதுன அடி சட்டத்தில் வந்துவிடுவோம் எனவே அப்படித்தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அது ஏற்கனவே நம்ம சொன்ன இந்த பதிலில் ஒரு சகோதரர் குறுக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்போ இமாம் அலஹம்துஸ்வரா ஓதும்போது நம்ம பின்பற்றி தொழுகிறோம் அந்த நேரத்தில் நம்ம மௌனமாக இருந்தால் அவர் ஓதுறது நமக்கு போதுமானது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு கட்டம் இருக்கிறது எப்படி இமாம் ருக்குவில் இருக்கிறார் அலும்துசுராலாம் ஓதிட்டு ருக்குவுக்கு போயிட்டார் இந்த நேரத்தில் நம்ம ருக்குவில் தான் வந்து அந்த இமாமை நாம் இணைகிறோம் அந்த இமாமோடு தொழுகில் நம்ம சேர்கிறோம் இப்போ இமாம் அலும்துசுரா ஓதும் போது நம்ம நிலையில் அவரோட கூட்டு சேர்ந்தோமா இல்லை இப்போ அலும்துசுறாம் முடிச்சு ருக்குவில் தான் இருக்கிறார் நம்ம கேட்க அலும்துசுரா கேட்கவும் இல்லை இந்த நேரத்தில் வந்து நம்ம சேர்ந்தோம்னா அல்ஹம்து சுரா ஓதுன சட்டத்துக்குள்ளே நம்ம வருவோமா சட்டத்துக்குள்ளே வருவோமா வரமாட்டந்தானே ஏன்னா நம்ம கேட்கவே இல்லை அப்போ அந்த ரெக்காயத்தை நமக்கு கிடைக்காது நம்ம அதை நம்ம மீட்டி தொழுகணுமா அந்த ஒரு ரக்காயத்தை கணக்கிடாமல் நம்ம அதை மீட்டி தொழுகணுமா அப்படின்ட்டு சகோதரர்கள் கேட்கிறார்கள் அன்பான அவர்களே இந்த விஷயத்தில் நமக்கு வந்து எந்த மொழியும் இல்லைன்னு வைங்களேன் எந்த மொழியும் இல்லை இந்த விஷயத்துக்கு எப்படி நம்ம தீர்வு காணணும் என்பதற்கு எந்த அதிசயம் இல்லைன்னு சொன்னால் சகோதர சிந்தித்த மாதிரி தான் நம்ம முடிவெடுப்போம் எப்படி முடிவெடுப்போம் ஆமாம் அழகுது சுரா ஓதுனா தான் நமக்கு தொழுகை நிறைவேறும் இமாம் அழுவம் சுரா ஓதுமோ நம்ம பின்னாடி இருந்திருந்தோம்னா நமக்கு அந்த ரக்காயத்தை கிடச்சிருக்கும் இப்போ இமாம் அழுது சுரா ஓதுமோ நம்ம சேரவே இல்லை இருக்குள்ள தானே வந்து சேர்றோம் அவர் ஓதுமோ நம்ம கேட்கவும் இல்லை அப்போ நமக்கு அந்த ரக்காயத்து கிடைக்காது என்ற அடிப்படையில் தான் நம்ம அறிவை கொண்டு யோசிக்கும் போது நமக்கு வரும் ஆனால் இந்த விஷயத்தில் இப்படி நாம் சிந்திக்க கூடாது என்பதற்கு அதீஸ் இருக்கிறது நபி மொழி இருக்கிறது எப்படி இருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லாஸ் அவங்க சொன்னாங்க ஹதீஸுகளில் பார்க்குறோம் இமாம் ருக்குவில் இருக்கும் போது ஒருவர் வந்து அடைந்து விட்டால் அந்த ரக்காயத்தை அவர் அடைந்து விட்டார் நபி அவர்கள் என்ன சொல்றாங்க இமாம் ருக்குவில் இருக்கும் போது ஒருவர் மாமுமாக வந்து சேர்ந்து விட்டார் அந்த இப்போ சஜால இருக்கும்போது சேர்ந்தா அந்த ரக்காயத்தை நமக்கு கிடைக்காது அது உட்கார் போது இமாம் இருக்கும்போது நம்ம போய் தொழுகையில் சேர்ந்தோம்னா அந்த ரக்காயத்தை நமக்கு கிடைக்காது ஆனா நபி அவர்களுடைய சொல் எப்படி இருக்கிறது இமாம் ருக்குவில் இருக்கும் போது நீங்க வந்து சேர்ந்துட்டீங்கன்னா அது வரைக்கும் நமக்கு அனுமதி அந்த ரக்காயத்தை நமக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்போ நபியவர்கள் அந்த வாய்ப்பு வரைக்கும் நீட்டுறாங்கன்னு கேட்டால் ருக்கூலில் இருக்கும்போது சேர்ந்தாலும் நமக்கு அந்த ரக்காயத்தை கிடைக்கும் என்று நபியவர்கள் சொல்கிறார்கள் அப்போ ரசூஸ் அல்லாஸ் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது வேறு எதையும் நம்ம பேசக்கூடாது வேறு சட்ட திட்டங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது கியாஸ் எடுக்கிறது வேறு மறைமுகமான அறிவை கொண்டு யோசிக்கிறது அதெல்லாம் நம்ம அந்த இடத்துல செய்யக்கூடாது தெளிவாக நபியவர்கள் சொல்லிட்டால் அந்த ரக்காயத்தை கிடச்சி போச்சுன்னு பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது இல்லை நம்ம விவாதம் பண்ணுறதுக்கு வேலை இல்லை அது வந்து நமக்கு மார்க்கத்தில் அல்லாவுடைய புறத்து நமக்கு சலுகையாக தரப்பட்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நம்ம மறுபடியும் என்ன செய்ய வேண்டியதில்லை ருக்குவில் வந்து இமாம நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அலும் சுரா ஓதலையே என்ற ஒரு சிந்தனையால் நம்ம மறுபடியும் அந்த ரக்காயத்தை என்ன செய்ய வேண்டியதில்லை தொலை வைக்க வேண்டிய தொலை வேண்டிய அவசியம் இல்லை அந்த ரக்காயத்தை நமக்கு கிடைத்து விடுகிறது